ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் குருமா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் எடுத்துகிட்டுருக்கிறது கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேரட்டு, எங்கிட்ட ரோஸ் இருந்தது அதில் ஒரு கொஞ்சம் பாதி பங்கு, அப்புறம் ஒரு குடமிளகா, ஒரு உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் அலம்பி எல்லா தோலெலாம் சீவிட்டு தனித்தனியாக மொத்தமாக எல்லாத்தையும் நறுக்கி நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு, குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு வந்து பச்சைப்பழம் ஒரு வெங்காயமும் சேர்த்து இதோட நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நறுக்கி வேக வைக்க வேண்டிய ஐட்டம்ஸு. நறுக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு இவ்வளோ இஞ்சி, பூண்டு வந்து ரெண்டு பல், ஒரு பட்டை, அப்புறம் வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். ஸோ இதெல்லாம் வந்து மொத்தமாக பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியது. இதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். ஸோ நான் அதை வதக்கி அரைக்கும் போது அதை காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த காயை, நறுக்கின காயை வந்து வேக வச்சுட்டு எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த காயை வேக போட்டுட்டேன். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த நறுக்கில ஒரு வெங்காயம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கணும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வரைக்கும் நான் வதக்கிட்டேன். லேசாக வாசனை வரும், நல்லா வதங்கி நான் வாசனை வரும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து இந்த நறுக்கி வச்ச ஒரு தக்காளி, அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு, தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் எப்போவுமே உடச்சி மூந்து பார்ப்பேன். மூந்து பார்த்தேன்னா சுல்லுன்னு காரம் இருந்தானாக்கு அந்த 1 போடுன்னா 1 போடுவேன். இப்போ இந்த 3 போட்டிருக்கேன். 3 வந்து ரொம்ப காரம் இல்லை, அதனால ஒரு மைல்டு காரமாக தான் இருக்குது 3. அதனால 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உடச்சி மூந்து பார்த்து நல்லா சுல்லுன்னு இருந்ததுன்னா 1 போடும் இதுக்கு. நான் காரம் இல்லாதனால 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதை அந்த சூட்டுலேயே லைட்டாக வதக்கிட்டு அதுலேயே இந்த 1 பீஸ் இஞ்சி சூட்டோடு அதிலே போட்டிருக்கேன். இந்த 2 பல் பூண்டு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வேஸ்ட் வாசனைக்கு மட்டும்தான். 4 முந்திரி பருப்பு, 4 பீஸு தேங்காய், இது எல்லாத்தையும் வந்து இந்த சூப்புலேயே ஜஸ்ட்டு இப்படியே ஆற விட்டுருங்க. அப்புறமா இதை வந்து ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து காய் வேக வச்சு எடுத்துட்டேன். இவரில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். சோம்பு இருந்தால் சோம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே இந்த
இந்த வேக வச்ச காயை அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. மெதுவாக இந்த அரைச்ச வச்ச கிரேவி, இது தேங்காய், வதக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து அரைச்ச வெளுக்கு. இது வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது பாருங்க இவ்வளோ இதையும் தாண்டி காரம் வேணும் அப்படின்னாக்க காரப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில். நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கரண்டி தயிர் எடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஸ்பூன் நெய் ஊற்றிருந்தோம். எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான். கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இந்த இதில் போட்டுருங்க. ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. 5 to 10 minutes கூட இருக்கலாம் சிம்மிலேயே. கொதிச்சு கெட்டி ஆயிடும். சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. அதில் ஊற்றின எண்ணெய் அது எல்லாமே மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே சிம்மில் நல்லா கொதிச்சு அந்த மசாலா கிரேவி ஃபுல்லாக அந்த காயோடு சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றின எண்ணெய் அதெல்லாம் மேலே அழகாக வரும். அப்போ நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். தோசைக்கு, இடியாப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். காரம் வேணுங்கிறவங்க காரப்பொடி வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, ஆனால் இந்த காரம் இதுக்கு போடும். ஏன்னா இஞ்சி போட்டுட்டு இஞ்சி தான் கொஞ்சம் நிறையா இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை நான் முடியும் போது காமிக்கிறேன். இப்போ குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆகிடுது. ஆறினா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்படி பார்த்தீங்கன்னா லேசாக இந்த ஓரமாக நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லைட்டாக வந்துருக்கு. ரொம்ப ஏன்னா கரெக்டான எண்ணெய் ஊற்றினதுனால ரொம்பலாம் வராது. இவ்வளோ லைட்டாக எண்ணெய் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மேலே வார்னிஷிங்க்கு கொஞ்சம் தூரம் கொட்டமதி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆகிட்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் பண்ணுற மெத்தட் இது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.